கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து கால தியானங்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சிலுவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக ஏதேன் தோட்டத்தில் உள்ள மரத்தை குறித்தும் சிலுவை மரத்தை குறித்தும் ஒப்பிட்டு ஒவ்வொரு காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அதன்படி நீங்கள் கலாத்தியர்கள நிருபம் 3:13-14 வசனங்களை வாசித்து பார்த்தால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 13 வசனத்திலே. அதாவது பழைய ஏற்பாட்டின்படி ஒரு மனிதன் குற்றவாளியாக இருக்கும்போது அவன் மரத்திலே தூக்கப்பட்டு அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. அதன்படியே இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் சாபத்தை எல்லாம் சுமக்கும்படியாக தூக்கி கொலை செய்யப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த மரத்திலே இயேசு தூக்கி சபிக்கப்பட்டதனுடைய விளைவாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை குறித்து நீங்கள் பார்க்கிற பொழுது, நம்முடைய சாபங்களையெல்லாம் நீக்கி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து விடுதலையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் பிரமாணம். நீங்கள் ஏதேன் தோட்ட மரத்தை குறித்து பார்க்கிற பொழுது அந்த மரம் மனிதனுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. இந்த மரத்தின் கனியை புசித்ததினாலே ஆதியாகமம் 3:17 வாசித்து பார்த்தால், மனிதன் சபிக்கப்பட்டவன் என்ற நிலைக்குள்ளே அவன் கடந்து வருகிறான், பூமி சபிக்கப்படுகிறது. ஆகவே அந்த ஏதேன் தோட்ட மரத்தின் கனியை புசித்ததின் விளைவாய் மனிதனுக்கு சாபம் வந்தது. ஆனால் இயேசு சிலுவை மரத்துக்கு போனதினாலே அந்த சாபத்தை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து தன்னுடைய பாவங்களை சாபங்களை அறிக்கையிட்டு, யார் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ அவருடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார், விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 23:5 நீங்கள் வாசித்து பார்த்தால், உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பாய் இருந்தபடியினாலே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய அன்பு நம் மேலே வைக்கப்படுகிறதுனாலே அந்த சாபத்தை நம்மை விட்டு மாற்றி போடுகிறார், சாபமாயிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறார். இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். சரி, சாபங்கள் எப்படி வருகிறது? முதலாவது, ஆதி மனிதன் செய்த அந்த பாவத்தின் விளைவாக சாபம் வந்தது. அது மாத்திரமல்ல, மனிதர்களாகிய நாமும் கூட செய்கிற பாவங்கள் அதிகமாகும் பொழுது அது சாபமாக மாறிவிடுகிறது. ஆகவே பாவத்தை விட சாபம் கொடுமையானது. சாபம்தான் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு நமக்காய் சாபமானார். ஆகவே இதை பார்க்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரே சாபமாக இருக்கு பிரதர், எதை எடுத்தாலும் நன்மையே பார்க்க முடியலை, தருத்திரம் நீ தீராத தரித்திரமாக இருக்கிறது, அகால மரணங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் அடிக்கடி விபத்துக்கள் நஷ்டங்கள், தாங்கவே முடியலை பிரதர், என் வாழ்க்கையில் நான் இருக்கிறத விட மரித்து போகலான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? எந்த சாபமாக இருந்தாலும் இயேசு அதை மாற்ற வல்லவர். உங்கள் சாபங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். பிரியமானவர்களே, சாபங்கள் வருவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், அதாவது வேத புஸ்தகத்தில் ஒரு 2 வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7:25 26 வசனங்களை வாசித்து பார்த்தால், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது, அதை நீ சீ போ என்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே உங்கள் வீட்டில் விக்கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மந்திரிக்கப்பட்ட பொருட்கள், அல்லது அநியாயமாக சம்பாதித்ததுனால வந்த பொருட்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். இது அது மாத்திரமல்ல, இறந்து போனவர்களை வைத்து வழிபடும்படியாக அவர்களுக்கு உடையெடுத்து வைத்து கும்பிடுவது, அவர்களை வழிபடுவது, இப்படிப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். தேவன் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் விக்கிரகம் சம்பந்தமான பொருட்களை உங்கள் சரீரத்தில் வச்சிருந்தாலோ உங்கள் வீட்டில் வச்சிருந்தாலோ அது சாபத்தை கொண்டு வரும். ஆகவே சபிக்கப்பட்ட பொருள் எதையும் வைத்திருக்காதீங்க. சிலர் வாகனத்தில் வச்சிருப்பாங்க, சிலர் கடைகளில் வச்சிருப்பாங்க,
அவங்க நினைப்பாங்க அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று. ஆனால் வசனத்தின்படி அதுதான் சாபத்தை கொண்டு வரும். அது இருக்கிறதுனால அதன் வழியாக பிசாசு உங்கள் குடும்பங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்வான். அவை அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் கர்த்தருக்கென உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிப்பீர்கள் சொன்னால் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிடுவார். அதுதான் உண்மையான காரியம். இன்னும் மல்கியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 7 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களை காணிக்கைகளை நாம் வஞ்சிக்கிற பொழுது அதை கொடுக்காம கர்த்தரை ஏமாற்றும் பொழுது சாபம் வரும் என்று அந்த வசனம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க எவ்வளவுதான் அதாவது சம்பாதித்தாலும் சரி அந்த சம்பாத்தியத்தில் வருமானத்தில் 1/10 கர்த்தருக்குரியது பழைய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கறதிலே கவனமாக இருங்க. நீங்க அதை கொடுக்காம செய்தீங்கன்னா அது சாபமாக மாறிடும். அப்புறம் வீண் செலவுகள் வரும், தேவையில்லாத செலவுகள், அநியாயமான காரியங்களுக்கெல்லாம் பணம் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவே அதற்கு இடம் கூடாமல் சபிக்கப்பட்ட ஒரு பொருளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி இருக்கணும். மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பணத்தை நீங்க கை வைக்க கூடாது, அது சாபமாய் மாறிவிடும். ஆகவே இதெல்லாம் நீங்க சரிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும். இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதற்கு எங்களுடைய குடும்பத்தையே நான் உதாரணமாக சொல்ல முடியும். எங்கள் குடும்பம் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, பணம் போல எல்லாரும் வாழ்ந்தார்கள். விளைவு எங்கள் குடும்பங்களிலே 2 தற்கொலை நடந்திருக்கிறது. அந்த காலத்தில் 2 பேரும் சூசைட் பண்ணி மறித்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களிலே அதற்கு பின் அந்த குடும்பத்தில் சாபமாக இருக்கிறதுனால நிம்மதி இல்லை. எந்த நேரமும் வீட்டுக்குள்ள விஷ பூச்சிகள் உள்ள வந்துடும், ராத்திரி அபய குரல் கேட்கும். இப்படிப்பட்ட நிலையிலே தான் என்னுடைய தாயார் திருமணமாகி இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்ப அங்கே இப்படிப்பட்ட போராட்டம் இருப்பதை பார்த்து எங்கள் தாயார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார், சாபம் உன் வீட்டில் இருக்கிறது என்று. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில சாபம் இருக்கிறது என்று தெரிந்து விட்டது. ஆனா விடுதலைக்கு என்ன செய்வன்னு தெரியல. எங்க அம்மா இந்த நாட்கள் ஜோசியக்காரன், ஜாதகம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. எல்லாரும் சொன்ன காரியம், அந்த வீட்டில் சாபம் இருக்குது, அதனால நீ வீட்டை வித்துரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கும் வீட்டை விற்பதற்கு மனம் இல்லை. இந்த நிலையிலே தான் அருகிலே நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் விடுதலை பெருவிழா கூட்டத்தில் போய் பங்கு பெற்று இருக்கிறாங்க. அங்கே சகோதரர் மரியாதைக்குரிய டிஜிஎஸ் ஐயா அவர்கள் செய்து கொடுத்த போது இந்த சாபத்தை குறித்து பேசி கடைசியிலே ஜபம் பண்ணி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனமாக இங்கே சாபத்தோடு வந்திருக்கிற அன்பு மகளே, உன் வீட்டில் சாபம் இருக்கிறது கலங்கி வந்திருக்கிற அந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமா மாற்றுவார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசுவை கூப்பிடு, உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் வீடு ஆசீர்வாதமான வீடா மாறும் சொல்லி இருக்கிறாங்க. அதன்படி எங்க அம்மா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, குறைவுகளை அறிக்கையிட்டாங்க, இயேசுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தார்கள். விளைவு அதே வீட்டில் இருந்து அந்த போராட்டம் எல்லாம் மாறியது. எங்க அம்மா ஊழியம் செய்கிற மகளாய் மாற்றப்பட்டாங்க. அதனை பார்த்து ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவராய் ரட்சிக்க ஆரம்பித்தார். கடைசியில் எங்க அம்மாவுக்கு ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு அந்த வீடு ஒரு ஊழியம் செய்கிற குடும்பமாய் மாறி இருக்கிறது. எங்க வீட்டில் நாங்கள் 3 பேர் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்க வீட்டுக்கு தேடி அநேகர் ஜெபிக்க வர்றாங்க. எப்படி ஒரு சாபமான வீடா இருந்ததோ அதே வீடு இன்னைக்கு ஆசீர்வாதமான வீடா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வீடாக உங்கள் வீட்டை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சாபம் சாபம் என்று கண்ணீர் உடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என் பாவங்களை சாபங்களை மன்னியும், ஒருவேளை முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே வந்த சாபமாய் இருக்குமானால் அறியாமல் அவர்கள் செய்து விட்டார்கள், மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும், அந்த சாபம் எங்களை தொடக்கூடாது ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார், சாபத்தை எல்லாம் முறியடித்து ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இனி எதை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறிவிடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்க இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது சில ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் வீடுகளிலே போய் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா உடனே
ஏற்கனவே உங்களுக்கு பழைய சாபம் கொஞ்சம் பாக்கி கிடக்கு, அதுதான் உங்களை இந்த வாட்டு வதைக்கிறேன்னு சொல்லி அப்படி தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மேலிருந்த சாபம் எதுவா இருந்தாலும் அத்தனையும் முறிக்கப்படுகிறது. கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு ஆண்டவர் தள்ளுபடி பண்றது இல்லை, அப்படியெல்லாம் செய்வதில்லை. ஆகவே தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல் சாபம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நாம் ரட்சிக்கப்படும் போது கல்வாரி சிலுவையிலே வருகிற அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையினாலே எல்லா சாபத்தையும் கர்த்தர் உடைத்து விடுகிறார். ஆகவே பிரச்சனைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, அதை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துங்கள், உங்கள் பிரச்சனை மாறிவிடும். ஆகவே இப்பொழுது உங்கள் சாபங்களை மாற்றி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சாபத்தோடு வேதனையோடு ஒரு நன்மையும் இல்லாமல் கலங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர்தாமே கல்வாரி சிலுவையிலே எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்தபடியினாலே ஆண்டவரே, எங்களுக்காக சபிக்கப்பட்டவன் என்ற நிலையை நீர் அடைந்து மரத்திலே ஆண்டவரே உயிரே தந்தபடியினாலே யார் யார் சாபத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அந்த சாப கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மரண கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய இருள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா, வெளிச்சம் வரட்டும். எப்படி எங்கள் குடும்பத்தை சாபமாயிருந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீரோ அதே போல இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் ஆசீர்வாதங்கள் வரட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தருடைய ரத்தத்தின் பாதுகாப்புகளை தருகிறோம். சாபத்தை உடைத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் சாபத்தை எல்லாம் முறியடித்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, இயேசுவின் சாபத்தை சுமந்து விட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சபைக்கு போங்க, கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆகவே தொடர்ந்து நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து தியானிப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.